ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் ஹங்கிரி ஹஸ்பண்ட் குக்கிங் சேனல். இதை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பானிபூரி வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பானிபூரிக்கு தேவையான மசாலா, புளி சட்னி, பானிபூரி ரசம், இதெல்லாம் நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிற அடுத்தடுத்த பதிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பானிபூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்துக்கலாம். நறுக்கிய பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை. வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருப்போம், பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள், சாட் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மசித்து விட்டுக்கோங்க. என்கிட்ட ஸ்மாசர் இல்லை, நான் கரண்டியிலேயே நல்லா மசித்து விட்டுக்கிட்டேன். கையில் கூட மசித்து விடலாம், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அந்த மாதிரி மசித்து விட்டுக்கோங்க. இதோட பட்டாணி சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். பானிபூரி மசாலா ரெடி. அடுத்து பானிபூரி ரசம் பார்க்கலாம். பானிபூரி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கூட புதினா கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட புதினா இல்லாதனால கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சீரகத்தூள், மிளகுத்தூள், சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா மசியை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அரை எலுமிச்சம்பளை போல் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பானிபூரி ரசம் ரெடி. அடுத்து புளிச்சட்னி செய்யலாம். புளிச்சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கரைச்சி வச்ச புளித்தண்ணியை ஒரு கடாயில் ஊற்றிக்கிறேன். கூடவே நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது சீக்கிரமாக அடிப்பிடிக்க பார்க்கும், அதனால் நல்லா கிளறிட்டே இருங்க. ஓரளவுக்கு கெட்டியானதும் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது புளிப்பு, இனிப்பு, காரம், இது மூணுமே வந்து ஒரு ஈக்குவலாக இருந்தால் தான் பானிபூரிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியானதும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. புளிச்சட்னி ரெடி. ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேனதும் ஒவ்வொரு பானிபூரியும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததும் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மற்ற பானிபூரிக்கையும் எடுத்து வச்சுக்கோங்க. பானிபூரி ரெடி. இப்போ பானி மசாலா, ரசம் எல்லாத்தையுமே சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.